இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு புது சந்தியா, அதாவது ஆலியா மனசா வந்து அவங்க டெலிவரிக்கு போயிட்டனால புது சந்தியா வந்து இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்கனாக்கா, மார்க்கெட்டில் வந்து ஒரே சண்டை அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு வந்து நியூஸ் வருது. சந்தியா தான் அப்படி சந்தியா தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியாமல், சரி ஓகே என்னென்னா நடக்குதுன்னு பார்ப்போம்னு மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தா, ரெண்டு ரவுடிங்க வந்துட்டு பொண்ணுங்கள்கிட்ட டீஸ் பண்ணி கையை பிடிச்சி இழுக்கிறது, அது பேசுகிறது கொஞ்சம் மட்டமாக நடந்தவங்களை வந்துட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம புது சந்தியா. அவங்களோட இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் இருந்தது. அப்புறம் அவங்கள வந்து ரவுடியை வந்துட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கறது, ஊரே வந்துட்டு அவங்கள சே இவங்க காக்கி சட்டை போடாத ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறது, இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு ரசிக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு போலீஸ் தூங்கிட்டே இருக்கு, நம்ம தட்டி எழுப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறது, இந்த மாதிரியான எபிசோடாக தான் இருந்தது. அப்போ கூட சரவணன் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு ஒரு போலீஸை வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி வந்து நடிக்கிறீங்க, அவங்களுக்குள்ள இருக்க திறமெல்லாம் வெளியில் வருதில்லை, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒத்துக்கோங்க, நான் அம்மா வந்து ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசிட்டோங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அர்ச்சனா வந்துட்டு இதை வந்து மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் சிவகாமி அம்மாட்ட சொல்லி எப்படியாவது நம்ம சந்தியாவுக்கு வந்து திட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள சொல்ல விடாமல் சரவணனும் சரி, ரவியப்பாவும் சரி, செந்திலும் சரி, யாருமே வந்துட்டு சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க. சிவகாமி அம்மாவும் வந்துட்டு அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம சரவணன் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு அவங்க சந்தியா வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது உங்களை போலீஸ் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம அர்ச்சனா வந்து திருடி வச்சுருந்த அந்த 10,000 ரூபா பணத்தை வந்து நம்ம செந்தில் பார்த்துறாரு. இவகிட்ட ஏது இவ்வளோ பண்ணுவோம், இவன் ஏதோ திருமணம் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து செந்திலுக்கு வருது. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.